as DJ. वेलकम टू फुडलीस किचन इनकी वीडियो आनियन चटनी पड़पो वेरेटी चटन आनियन चटनी एपी पड़ला पाकल मूणु परिये वंगाय तक्काली पुदीना कोंचों कोत्तमल्ली तले कोंचों पदिमूणु वरमिळगाय एडुत्तिरुक्केन उंगल कारत्तुक्कु एत्त मादिरी एडुत्तुक्कोंग तेंगाय कोंचों एडुत्तिरुक्केन आरु पल्लु पूंडु करिवेप्पिलै कोंचों अरै स्पून कडुगु ओरु स्पून उळुंदम्पर्प्पु தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துடலாம், உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து பூண்டு சேர்த்துடலாம், இதோட வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துடலாம். நீங்க ஃபர்ஸ்டே ஆயில்ல வரமிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட்டா இருக்கப்போ மிளகாய் சேர்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும், அப்புறம் டேஸ்டே மாறிடும். இப்போ தக்காளி சேர்த்துறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சின்ன சைஸ்ல புளி சேர்த்துறலாம். அப்பதான் சட்னி சீக்கிரம் கெடாம இருக்கும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, இப்போ கறிவேப்பிலை சேர்த்துறலாம். புதினா மல்லித்தழை சேர்த்துடலாம். இதெல்லாம் லாஸ்ட்ல சேர்த்தோம்னா நல்ல வாசம் இருக்கும். லாஸ்டா தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிரலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலர வேண்டாம், சேர்த்து உடனே ஆஃப் பண்ணிரலாம். நல்லா ஆறட்டும், அப்புறம் எடுத்து அரைச்சிரலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ சாரில் மாத்திரலாம். இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துறலாம். பாருங்க, வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கான இந்த வெங்காய சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். புதினா கொத்தமல்லி தழை தேங்காய் இந்த ஃப்ளேவரோட இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.